ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது 90'sல் போட்ட சன் டிவி மூவி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் நான் டாப் 12 பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் வீடியோவை பார்த்துட்டு இந்த படத்தெல்லாம் டவுன்லோட் பண்ணி வீட்டில் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் டாப் 1ல் காட்ட போகிற படம் கேஸ்பர். இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து 6.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு ஃப்ரெண்ட்லி கோஸ்ட் இருக்கும், அது வந்து ஒரு ஃப்ரெண்டெல்லாம் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி ஃப்ரெண்டு பிடிக்குதுன்னு தான் இந்த படத்தோட கதை. இவங்க அப்பா வந்து இந்த ஒரு மாளிகைக்குள்ளே பேய் ஓட்டுற மாதிரிலாம் பில்டப் கொடுப்பாங்க. அடுத்து இப்போ நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற படம் என்னென்னா, த கண்ட்ரி பேர். இந்த படத்தோட ஐஎம்டிபி ரேட்டிங் 4.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபேமிலியோடு பார்க்க ஒரு சூப்பரான படம்னே சொல்லலாம். இதுக்கு காமெடிக்கு பஞ்சமே இல்லை இந்த படத்தில். இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு குட்டி கரடி, இதோ இந்த பியரிங்கிற கரடி வந்து ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து வாழும், அதாவது மனுஷங்க ஃபேமிலியோடு சேர்ந்து வாழும். அதுக்கு வந்து நான் மனுஷன் இல்லை ஒரு கரடின்னு தெரிய வந்ததுக்கப்புறமா அது வந்து அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்து கண்ட்ரி பேர் அப்படிங்கிற ஒரு பாட்டு பாடுற கரடி குரூப்போடு போய் சேர்ந்துடும். அப்புறம் அங்கே என்னென்ன காமெடியெல்லாம் நடக்குதுன்ட்டு இந்த படத்தில் அழகாக காமிச்சிருப்பாங்க. அடுத்து நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற படம் ஜுமான்ஜி. இதில் வந்து 6.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் எல்லாருக்குமே தெரியும், ஒரு போர்ட் கேம் இருக்கும், ஒரு சின்ன வயசில் ஒரு பையனை வந்து இந்த போர்ட் கேம்குள்ளே இழுத்துரும், அப்புறம் அதே ஒரு 20 வருஷம் கழித்து ஒரு பொண்ணும் பையனும் அந்த போர்ட் கேம் எடுப்பாங்க, அப்புறம் என்னென்ன அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அப்புறம் உள்ளே இருக்கிற பையன் வெளியே வந்துடுவான் ஒரு பெரிய மனுஷனாக, அப்புறம் என்னென்ன நடக்குதுன்னா இந்த ஜுமான்ஜி படத்தோட கதை. அடுத்து நம்ம ஃபோர்த் பிளேஸில் பார்க்க போகிற படம் பேபிஸ் டே அவுட். இந்த படத்துக்கான ரேட்டிங் 6.2 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு குழந்தையோட காமெடியான படம்னே சொல்லலாம். இது வந்து ஒரு சூப்பர் காமெடினே சொல்ல வரேன். இதோட இந்த படத்து வந்து கதை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தை வந்து பணக்கார குழந்தை, அது வந்து திருடங்க கிட்ட மாட்டிக்கும், அந்த திருடங்க கடத்திட்டு போனதுக்கப்புறமா அந்த குழந்தைய தொலைச்சிருவாங்க, அப்புறம் அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அது ஜூக்குள்ளே போகும், ரொம்பவே கிங்காங் கூடலாம் இருந்து என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கும், அது ரொம்பவே காமெடியாக காமிச்சிருப்பாங்க. அடுத்து நம்ம ஃபிஃப்த் பிளேஸில் பார்க்க போகிற படம் ஹோம் அலோன். எல்லாருக்கும் தெரிஞ்ச படம் தான். இந்த படத்துக்கு 7.7 ரேட்டிங் ஐஎம்டிபியிலேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த படம் குழந்தைங்களுக்கு போட்டு காக்கிறதுக்கு ஒரு ஒர்த்தான படம். இந்த படத்துக்கு காமெடிக்கு பஞ்சமே இல்லை. நான் இந்த படம் பார்த்து ரொம்பவே சிரிச்சிருக்கேன். அடுத்து இந்த படத்தோட கதை நான் வந்துட்டு இந்த படத்தோட கதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி யூடியூப்பில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். எதுக்கும் நான் இந்த கதையை இங்கே சொல்கிறேன். ஒரு பையன் வந்து வீட்டில் தனியாக விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து அவன் திருடங்க, அவனை திருட வரும்போது என்னென்னலாம் பண்ணுறான் அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம சிக்ஸ்த் பிளேஸில் பார்க்க போகிற படம் ஹோம்வார்ட் பவுண்ட் த இன்க்ரீடபிள் ஜேர்னி. இதுக்கு ஐஎம்டிபிலேருந்து 6.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட கதை எல்லாருக்குமே தெரியும், ரெண்டு நாயும் ஒரு பூனைக்குட்டியும் இருக்கும், அது அவங்க ஃபேமிலியை விட்டு தொலைஞ்சு வருவாங்க, அப்புறம் அவங்க திருப்பி அவங்க ஃபேமிலிக்கு போகும்போது என்னென்னலாம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையாக சொல்லியிருப்பாங்க. இந்த படம் ஒரு சூப்பரான படம்னே சொல்லலாம். இது ரொம்ப அட்வென்ச்சர்ஸாக இருக்கும். அடுத்து நம்ம செவன்த்தில் பார்க்க போகிற படம் ஃப்ளப்பர். இந்த படத்துக்கு 5.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு சயின்ஸ் ப்ரொஃபஸர் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டுருப்பாரு. அவர் வந்து நிறைய ரோபோட்ஸ் எல்லாம் வீட்டில் கண்டுபிடிச்சிட்ருப்பாரு. அதே சமயத்தில் ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு ஃப்ளப்பர் அப்படிங்கிற ஒரு மெஷினை கண்டுபிடிப்பார். அது மெஷின் இல்லை, ஒரு ஜெல்லி தான். அது என்னென்ன காமெடியெல்லாம் பண்ணுது, அது என்ன தொல்லை பண்ணுதுன்னு தான் இந்த படத்தை காமிச்சிருப்பாங்க. ரொம்பவே காமெடியாக இருக்கும். இது ஐஎம்டிபிலேருந்து 5.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம 8th பிளேஸில் பார்க்க போகிற படம் ஹனியை ப்ளூ அப் த கிட்ஸ். இந்த படத்தில் ரெண்டு பார்ட் வந்திருக்கு. இதில் ரெண்டாவது பார்ட் மட்டும்தான் சன் டிவியில் போட்டிருக்காங்க. இந்த இதிலேருந்து 4.9 ரேட்டிங் ஐஎம்டிபியில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த படம் ரொம்பவே காமெடியாக இருக்கும். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தை வந்து அந்த குழந்தையோட அப்பா ஒரு சயின்டிஸ்ட்டாக இருப்பார். அந்த சயின்டிஸ்ட் வந்து ஏதோ ஒரு மருந்து டெஸ்ட் பண்ணும்போது தெரியாதனமாக அந்த குழந்தை மேலே பட்டுரும். அது அப்போ வந்து எப்போல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் வேவ் அது மேலே படுதோ அது வந்து பெருசாகிக்கிட்டே போயிட்டுருக்கும். கடைசியில் அது எப்படி சின்னதாக்குறாங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. அடுத்து நம்ம 9th பிளேஸில் பார்க்க போகிற படம் ஸ்டுவர்ட் லிட்டில். இதுக்கு 6/10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கம்மி தான், ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த படம். இந்த படம் வந்து எல்லாருக்குமே தெரியும், நான் டைத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. இருந்தாலும் ஒரு தடவை நான் சின்னதாக சொல்லிக்கிறேன். ஒரு எலி இருக்கும், அதை வந்து ஒரு பையனுக்கு தட்டு எடுத்துக்குவாங்க, ஆனால் அந்த பையனுக்கு பிடிக்காது, அப்புறம் எப்படி பிடிக்கிறது தான் கதை. அப்படியே அங்கே ஒரு பூனையும் அதை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும்.
அடுத்து நம்ம 10th பிளேஸில் பார்க்க போகிற படம் டாக்டர் டூலிட்டில். இந்த படம் எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான மூவி தான். இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலேருந்து 5.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் எல்லாருக்குமே தெரியும், அதாவது ஒரு டாக்டர் வந்து விலங்குகள் கூட பேசுவாங்க, அதோடய லாங்குவேஜும் இவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அப்புறம் என்னென்ன அனிமல்ஸோட அட்வென்ச்சரெல்லாம் பார்க்குறாருங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இதில் மொத்தம் ரெண்டு பார்ட் வந்திருக்கு, இதில் ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் தான் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம 11th பிளேஸில் பார்க்க போகிற படம் கிங் காங். இந்த படத்துக்கு 7.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஆக்ஷனான ஃபிலிம்னால் அது இதுதான் நான் சொல்லுவேன். இந்த படம் ஒரு சூப்பரான படம்னே சொல்லலாம். இந்த படம் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த படத்தோட கதை, ஒரு காட்டில் இருக்கிற கிங் காங்கை சர்க்கஸ்க்கு கூட்டிகிட்டு வருவாங்க, அப்புறம் அது என்னென்னலாம் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. அடுத்து நம்ம 12th பிளேஸில் பார்க்க போகிற படம் இந்த ஜார்ஜ் ஆஃப் தி ஜங்கிள். இந்த படத்தில் வந்து ஐஎம்டிபி ரேட்டிங் 5.5 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட கதை எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜார்ஜுங்கிற ஒரு பையன் சின்ன வயசில் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் அப்போ அவங்க காட்டுக்குள்ளே விழுந்துருவான், அப்புறம் கிங் காங் வளர்த்துவாங்க, அப்படியே டார்சான் மாதிரியே தான் இருக்கும் படமும். அப்புறம் வந்து ஒரு ஹீரோயின் வருவா, என்னென்னலாம் பண்ணுறாங்கன்ட்டு ஒரு காமெடியாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் மரத்தில் தொங்கிக்கிட்டே தான் இருப்பான். சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், டாப் 12 வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் படித்து டவுன்லோட பண்ணுங்கள்.